பட் இந்த மழலை பட்டாளங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் நேம் கல்யாணம். சரி, அந்த குண்டுன்றதையும் சேர்த்து வச்சுக்கிட்டால் நமக்கு உடல் ரீதியாகவும் பொருந்துது, ஜனங்களுக்கும் கொஞ்சம் சட்டன் போய் ரீச் ஆகுன்றதுனால குண்டு கல்யாணமாக மாறிட்டு. எங்கள் அப்பாக்காக ஒரு 11 படத்தில் ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கிறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க, சந்திரபாபு சார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே நாங்கள் தான், அது ரஜினியாக இருந்தாலும் சரி கமலாக இருந்தாலும் சரி. சினிமான்றது யார் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சினிமா எடுக்கும். அப்போ ஒரு மனுஷன் வித்தியாசமாக இருக்கிறான்னா அவனுக்கு பலவித பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வானவில் டிவியோட இந்த எபிசோடில் நான் உங்கள் நண்பன் பாலா. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட், குறிப்பாக அவரை பற்றி சொல்லணும்னா மழலை பட்டாளங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம், எஸ் மிஸ்டர் குண்டு கல்யாணம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ நீங்கள் நடித்த படத்தோட பெயர் தான் வந்து மழலை பட்டாளம். டைரக்டர் சார் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய மழலை பட்டாளங்களுக்கு பிடித்த ஒரு நடிகராகவே நீங்கள் வந்து மாறிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், லக்ஷ்மி நாராயணன் குண்டு கல்யாணமாக மாறிய கதை பற்றி சொல்லுங்கள். லக்ஷ்மி நாராயணன் வந்து நாடகத்தில் நடிக்கும் போதும் டிவியில் நடிக்கும் போதும் லட்சுமி நாராயணன் தான். இந்த மழலை பட்டாளங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் நேம் கல்யாணம். விசு சார் தான் எழுதுறாரு கல்யாணம்னு கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படியே கேபி சார் ஐயா தான் கூப்பிடுறாங்க, கல்யாணம் கல்யாணம்னு. அவர் தான் அந்த கேரக்டரை வந்து டைரெக்டாக கூப்பிட ஆரம்பித்தவர். சரி, இது கேபி சாரே கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பேர் அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு பட்டம் கொடுத்தது வந்து குண்டுன்னு. அப்பா வந்து ஆக்டர் குண்டு கருப்பையா, அவங்களுக்கு வந்து குண்டுன்னு பட்டம் கொடுத்தாங்க. சரி, அந்த குண்டுன்றதையும் சேர்த்து வச்சுக்கிட்டால் நமக்கு உடல் ரீதியாகவும் பொருந்துது, ஜனங்களுக்கும் கொஞ்சம் சட்டன் போய் ரீச் ஆகுன்றதுனால குண்டு கல்யாணமாக மாறிட்டு. ஓகே, இப்போது அப்பா வந்து ஏற்கனவே நாடகத்துறையில் இருந்தார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு இயல்பாகவே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா சினிமா? இல்லை, எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பா தான் என்னை வந்து நாடகத்துக்கே கூட்டிகிட்டு வந்தது. எங்கள் அப்பா வந்து நகைச்சுவை நடிகர் குண்டு கருப்பையா. அந்த காலத்தில் நிறைய படங்கள், இந்த அந்தமான் கைதின்னு ஒரு படம், எம்ஜிஆர் சாருடைய படம், அதில் மெயின் காமெடியனே எங்கள் அப்பா தான். அவருக்கு அதில் பாட்டெல்லாம் உண்டு. அங்கமுத்து எங்கள் அப்பா குண்டு கருப்பையா ஜோடின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். தங்கமலை ரகசியம் படத்தில் கூட ரெண்டு பேரும் ஜோடியில் தான் நடிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட படங்கள். எங்கள் அப்பாக்காக ஒரு 11 படத்தில் ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கிறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க, சந்திரபாபு சார். ஓ, ஆமாம். அந்தளவுக்கு எங்கள் அப்பா படம் நடிக்கிற படத்துல எல்லாம் பாட்டு உண்டு அவருக்கு. இவங்க தான் பாடியிருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய, நினச்சி பார்க்கும்போது எல்லாமே பெரிய லெஜெண்ட். நம்மளும் கொடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு. அது அப்பா தான் என்னை ட்ராமாவுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுடைய ட்ராமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டு, அது என்னையவே உபயோகப்படுத்தி அப்படியே நாடகம். அது நாடகத்தோடு அப்பாவோட கொஞ்சம் நிறைய நாடகம் நடிச்சிருப்பேன். அப்புறம் 72 அப்பா காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராமா. எங்கள் அம்மா வந்து, எங்கள் ஃபேமிலி ரொம்ப சிரமமான ஃபேமிலி. அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ட்ராமா வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, சிறுசேமிப்பு குடும்ப கட்டுப்பாடு நாடகம்னு. வருஷத்தில் அதில் ஒரு 10 நாடகம், இதில் ஒரு 5 நாடகம் கொடுப்பாங்க. அதை நடத்திட்டு வந்து அந்த வருமானத்தை வச்சு மெயின்டைன் பண்ணணும். எங்கள் வீட்டில் 6 பேர் அப்படி. அதனால அப்புறம் எங்கள் அம்மா கூடயும் அப்படியே போயிட்டு நாடகம்லாம் நடத்திட்டு, இப்போ படிக்கும் போதும் கொஞ்சம் நாடகம்லாம் நடிப்பேன், எக்ஸிபிஷன் ட்ராமா அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இப்படி தான் இருந்தேன். தூர்தர்ஷன் ஆரம்பித்த உடனே அது முறைப்படி அதில் போய் மெம்பர் ஆகி ஆடிஷன் நடித்து, ஆடிஷனில் ஓகே வேணால் தான் ட்ராமா கொடுப்பாங்க. ஓஹோ. அப்படி ஓகேவாகி, அப்போல்லாம் ட்ராமா ரெக்கார்டட் கிடையாது, லைவு.
லைவ் ப்ரோக்ராமே ஒர்க் பண்ண ஒரு பெரிய அனுபவம். அதை பார்த்து தான் சினிமாவில் என்னை கூப்பிட்டாங்க. சூப்பர். இப்போது நெகு நீண்ட பயணம், ரொம்ப ஈஸியாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருல, கஷ்டப்பட்டு போராடி தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகுறீங்க. நீங்கள் தான் முதல் ஜென்ரேஷன் சினிமாலேயோ இல்லை நாடகத்துலையோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேறு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், இதை நம்ம டச் பண்ணால் போதும் அப்படின்னு. ஏற்கனவே அப்பா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டார். இப்போ நீங்கள் ஒரு நடிகராக உள்ளே வரும்போது நீங்கள் என்னவோ ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்க, அண்ட் நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறிச்சா? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னை படிக்க வச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க. ஏன்னா எங்கள் குடும்பமே அவருக்கு தான் எல்லாம். எங்கள் ரெண்டு அண்ணனுக்கும் ரெண்டு அண்ணனும் அவர் கூட தான் வச்சுக்கிட்டாங்க. ஒரு மூத்த சகோதரர் விஷ்ணுகாலிங்கம், அவர் ஸ்பெஷல் பிஏவாகவே இருந்தார் முதலமைச்சருக்கு. ரெண்டாவது அண்ணன் திரு சாமிநாதன், அவர் தான் இந்த கட்சி ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டார். எங்கள் வீட்டில் எல்லா கல்யாணமும் தலைவர் தலைமையில் தான் நடந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய குடுப்பணைன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீட்டு கல்யாண பத்திரிகையெல்லாம் இன்னாருக்கு கல்யாணம் வாங்க அப்படின்ட்டு இரு வீட்டார் அழைப்பு, இந்த பேர் அந்த பேரெல்லாம் அந்த எதுவுமே இருக்காது. கல்யாண பத்திரிகையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பத்திரிகை இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் வீட்டு ஆறு கல்யாணமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன எப்படி இருக்குன்னா, என்னுடைய தம்பியும் தமிழக முதலமைச்சருமான எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையில் இன்னாருக்கு இன்னார் கல்யாணம் நடத்தி வைக்க இந்த மண்டபத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அனைவரும் வருக என்று அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு எம்ஜி சக்கரபாணி. இதுதான் எங்கள் வீட்டு கல்யாண பத்திரிகை. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அது. இந்த ஒரு பத்திரிகையே போதும் எங்களுக்கு. இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு கல்யாண பத்திரிகையெல்லாம். எவ்வளோ பெரிய குடுப்பணம் பார்த்தீங்களா, எங்கள் பேரெல்லாம் எதுவுமே இருக்காது அதில், பொண்ணு மாப்பிள்ளை பேர் இருக்கும். அப்படித்தான் அவ்வளோ ஒரு பெரிய குடுப்பணை. எங்களையும் படிக்க வச்சார், படிக்க வச்சு என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்ன்ட்டு அவர் ஒரு முடிவு. இவனை எப்படியாவது டாக்டர் ஆகிக்கணும் அப்படின்ட்டு அவர் தான் என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தது. சுழி சரியில்லை, அவனுக்கு இப்படி ஓடிட்டேன், என்ன பண்ணுறேன். இப்போது அப்படி உங்கள் ட்ராக் அப்படி மாறினதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா இல்லை சந்தோஷந்தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போது பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு வாங்க. இப்போ அவர் நினச்சிருந்தது நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ராக்கே வேறு மாதிரியில் போயிருந்துருக்கும் இல்லையா? அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும். நம்ம நினச்சதுனால நம்ம இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே எப்படி வேணாலும் வரலாம். இதுக்குள்ளே டாக்டர் வரலாம், இன்ஜினியர் யார் வேணாலும் வரலாம். ஆனால் இங்கேருந்து நான் உடனே போய் டாக்டர் ஆக முடியாது இல்லை இல்லையா? அந்த கனவு வீணாகி போச்சு, அவருடைய நினைவு வீணாகி போச்சு. அருமை தெரியல அந்த அந்த அதை கிரகிச்சிக்க கூடிய அளவுக்கு இல்லை. சினிமா 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 மோகம் அப்படி வந்துருச்சு. இவ்வளோ ஒரு சினிமா மோகத்தோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க, நீங்களே சொல்கிறீங்க அந்த கனவு வந்து அந்த டைமில் கிரகிச்சிக்க முடியல, அதுக்கு காரணம் சினிமா மோகம் தான் அப்படின்னு. அவ்வளோ ஆசை மோகத்தோடு சினிமாவுக்குள்ளே நீங்கள் வந்து பல படங்கள் நடித்தீங்க, அந்த அளவுக்கு சினிமா உங்கள் மேலே மறுபடியும் அந்த காதலை மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சா? இல்லை, அந்த சீசனில் அந்த சீசனில் எனக்கு சினிமாவை நானும் லவ் பண்ணேன், சினிமாவும் என்னை லவ் பண்ணிச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே நாங்கள் தான், அது ரஜினியாக இருந்தாலும் சரி கமலாக இருந்தாலும் சரி, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனால் நாங்கள் தான் கூட இருப்போம். அவங்களோட கூட படிக்கிறவங்க ராம்கியாக இருந்தாலும் கார்த்திகாக இருந்தாலும் எல்லோரும் அந்த அந்த சீசன் அப்படி. அப்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அந்த நேசம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு அருமைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு இவங்களால் இதை சாதிக்க முடியும் அப்படின்ற நினப்பு
சினிமாவில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, புது புது டைரக்டர் வர ஆரம்பித்ததுனால. அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, குண்டு கல்யாணம்னா உடம்பு இருக்குது, ஒரு அஞ்சாறு படத்தில் என்னுடைய இந்த படம் கேப் விழுந்ததுக்கு காரணமே ஒன்றே ஒன்று தான், நான் பெரிய பெரிய ரோல்லாம் பண்ணியிருக்கேன். கன்னடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ஃபுல் பெரிய ரோல் தான், ஹீரோக்கு ஈக்குவலான ரோல் தான் நான் பண்ணியிருக்கிறேன். தமிழ்லேயும் பெரிய ரோல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் வர்ற டைரக்டரு குண்டு கல்யாணம்னா இந்த உடம்பு தான் போல இருக்கு சார், இங்கே வாங்க சார், அப்படி நில்லுங்க சார், ரெண்டு குழுக்கு குழுக்குங்க சார், போங்க சார்ன்னாங்க. ரெண்டு மூணு படம் தான் அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. நம்ம தொழில் தெரியும், டாப் டு பாட்டம் தெரியும், சினிமானா என்னன்னு தெரியும். நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு நம்மளை சுற்றி இருக்கு பார்க்குறவன், இவ்வளோ தூரம் நடிக்கிறாங்க, போய் ரெண்டு குழுக்கு குழுக்கு நில்லு போன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு கூச்சமாக இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக வந்து அதே சினிமாவில் இப்போ ரீசெண்டாக லவ் டுடே அப்படின்னு ஒரு படத்தில் வந்து யோகி பாபு சார் வச்சு ஒரு சீன் வரும். இந்த மாதிரி எப்படி அவருடைய உடல் ரீதியாக பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவர் எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, அவரோட சொந்த ஃப்ரெண்ட்ஸே அவரை சுற்றி இருக்கிறவங்க எப்படி கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு சீனாகவே அதில் வச்சுருப்பாங்க. யோகி பாபுவே வந்து சார் வந்து அவரோட ரியல் லைஃப்லையுமே அதை நான் ரொம்ப ரிலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த உடல் ரீதியாக அதுவும் உங்கள் காமெடிக்கு ஆட் ஆனாலுமே அதை வச்சு இப்படி ஒரு ஒரு கசப்பான சம்பவம் நடக்கும் பொழுது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ யோகி சினிமான்றது யார் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சினிமா எடுக்கும். அப்போ ஒரு மனுஷன் வித்தியாசமாக இருக்கிறான்னா அவனுக்கு பலவித பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், கிண்டல் கேலி குண்டா தடியா போண்டா இதெல்லாம் உங்களுக்கும் நடந்ததுதான். எட்டு இட்லி எறா குழம்பு, பத்து இட்லி பருப்பு சாம்பார் சார், நடந்து போகும்போது வண்டியெல்லாம் கொண்டு வந்து இடிப்பானுங்க சார், கிண்டல் அடிப்பானுங்க, போகும் கிள்ளிட்டு போயிடுவானுங்க. நான் படிக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார் அது, ஒரு மனுஷன் உடம்பாக இருக்கிறது தப்பா? ஸ்கூலுக்கு புக் எடுத்துகிட்டு நடந்துருப்போம், பின்னாடியே வந்து கிள்ளிடுவானுங்க, அசிங்கசமாக கிண்டல் அடிப்பானுங்க. ஆனால் அதை மாற்றினது சினிமா. எவன்லாம் கிண்டல் அடித்தானோ அவன்லாம் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினான், எவன்லாம் தடியான்னு சொன்னானோ அவன்லாம் குண்டு கல்யாணம் சார் அப்படின்வான். அதை மாற்றினது சினிமா, அதுதான் எனக்கு ஒரு எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா, தலைவர் படிக்க வைக்கிறாங்க, தலைவர் படிக்க வச்சு அதே சினிமாக்குள்ளே போய் அவங்க கையிலேயே ஒரு ப்ரைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு சினிமாக்குள்ளே நம்ம ஏதோ சாதிச்சிருக்கிறோன்னு நினைக்கும் போது அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ இந்த மாதிரி கிண்டல் கேலியெல்லாம் இப்போ எனக்கு மாத்திரம் இல்லை, சகோதரர் யோகி பாபுக்கு மாத்திரம் கிடையாது, குள்ளமாக இருக்கிற குள்ளமணிக்கு உண்டு, கிங்காங்க்கு உண்டு, ஒல்லியாக இருக்கிற ஓமகுச்சி நரசிம்மனுக்கு உண்டு. ஓமகுச்சி நரசிம்மன் முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவானுங்க சார், வாரம் சார் அவர்லாம். அதாவது ரசிப்புன்றது அது உண்மை, ஆனால் அந்த ரசிப்புன்னு பொய்யா ரசிக்கிறான் பாருங்க, அவங்களால ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப, அதாவது அது ரசனைன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை திருத்திக்கவே மாட்டாங்க போல இருக்கு. இன்னை வரைக்கும் அது அப்படிதான் இல்லையா? இல்லை ஸ்டில்லு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இப்போ யோகி பாபு வந்திருக்கிறாரு, அவருக்கும் அதே பிரச்சனை இருக்குது இல்லையா? அது அப்படியே தான் இருக்குது. இப்போ இவனுங்க கிண்டல் கேலியெல்லாம் எப்படி அடங்கும்னா இப்படி தான் அடங்குது. எந்த யார் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஆஹா நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்மா அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே வரும். அதான் அப்படி தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து ஒரு கேப் வரும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சீசன் தான், எல்லாமே கரெக்டு தான். பட்
உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தோல்வி படங்கள் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய நகைச்சுவை வந்து அப்படியே பெருசாக ரசிக்கும்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். பட் அப்படி இல்லாமல் கடைசி வரைக்குமே நீங்கள் பீக்கில் இருந்து நடித்த கடைசி படம் வரைக்குமே உங்களுடைய நகைச்சுவை அப்படிங்கிறது நான் ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அப்படி ஒரு கேப் எதனால் இருந்துச்சு? எனக்கு இந்த அரசியல்னால தான் சார் கேப் இருந்துச்சு. சார் ஒரு பச்சை குழந்தை கூட என்னை பார்த்து ரசிக்கும் சார். இன்ன வரைக்கும் என்னை பார்க்குறவங்கெல்லாம் ஏன் சார் படம் பண்ணுறதில்லை, ஏன் சார் படம் பண்ணுறதில்லை இதுதான் கேட்குறாங்க. ஏன் படம் பண்ணல அதுதான் கேட்குறாங்க. பண்ணுறேங்க. எனக்கு இந்த ஒரு பக்கம் என்னை சரியாக இவங்க உபயோகப்படுத்தாது அதில் ஒரு கேப் வந்துச்சு. சரி அப்படியே அது கொஞ்சம் அரசியலில் அவங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க தலைமை கழகத்தில். கூப்பிட்டு ஆமாம் அதனால தான் சார் நான் கொஞ்சம் அப்படியே இதுலேயே கவனம் செலுத்தினேன். அது அந்த கேப் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய கேப் ஆனதுனால என்னுடைய இப்போத்திக்கு கவனம் ஃபுல்லாக வேறு எதுலேயுமே கிடையாது. கடிவாளம் கட்டி விட்ட குதிரை மாதிரி எனக்கு சினிமா, சினிமாவில் சாதிக்கணும். அது என்னமோ சாதிச்சிருக்கோமோ என்னமோ இந்த சினிமா தான் எனக்கு வந்து நல்ல பெரிய பெரிய நண்பர்களை கொடுத்துச்சு, பெரிய பெரிய நடிகர்களை காமிச்சு கொடுத்துச்சு, பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துச்சு. என்ன எல்லாம் கிண்டல் அடித்து முத முத நான் ஃப்ளைட்டில் ஏறும் போதே எல்லோரும் என்ன பெல்ட்டு பத்துதா அப்படின்வாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட்டு கீழே கவுண்டர்லேயே சொல்லிடுவோம். நான் உட்காந்தா எனக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட்டு தான் வேணும் கம்பல்சரி ஃப்ளைட்டில். அப்படி எக்ஸ்ட்ரா பெல்ட்டு போட்டு நான் உலகம் ஃபுல்லாகவே சுற்றிட்டேன், எல்லா பக்கமும் போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு அதை கொடுத்ததும் இந்த சினிமா தான். எனக்கு சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அரசியல் அது அந்த தலைவர் குடும்பத்திலேயே பழகுனதுனால அது வந்ததை தவிர நான் போய் அரசியலுக்காக தனியாக போய் ஒரு படிப்பு படித்ததும் இல்லை, அரசியலை பற்றி நான் போய் விரும்பி தெரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. சினிமா உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அரசியல் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? அரசியல் ஒரு பேச்சாளன்ற பேர் தான் கொடுத்துச்சு. நான் ஒரு விஷயம் பேசணுன்னா அது யாரை பற்றி பேசுகிறோனோ அவங்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதுதான் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா டபுள் மீனிங் பேச மாட்டேன் எப்போவுமே. அது மாத்திரம் பேச மாட்டேன். பட் ஆனால் விஷயமாக பேசுவேன், ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பேசுவேன். அதுதான் என்னுடைய ஸ்டைல் அரசியல். இப்போது அம்மாவும் இல்லை. அப்படி நீங்கள் பீக்கில் இருக்கும்பொழுது அரசியலில் நீங்கள் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தினது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா? நூற்றுக்கு 200% தப்பு. தப்பு ஏன் தொழில் சார் எந்த விட்டுட்டேன் சார், வார்த்தைக்காக கட்டுப்பட்டு விட்டுட்டேன். சரி பெரியவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்களேன்ட்டு அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பாதிக்குது. என் சினிமாவில் நான் சாதிச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இன்றைக்கி நான் இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் போய் யார்ட்டையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு எனக்கு கிட்னி பிரச்சனை. 3 வருஷமாக நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ணுறேன். ஓகே. அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது எனக்கு இப்போதைக்கு என்னுடைய பொருளாதார நிலைன்றது ஒன்று சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நானே இப்போ ஒரு கடனாளியாக மாதிரி தான் இருக்கிறேன். பட் பொதுவாக இப்போ சினிமாவில் நடித்தாலே வீடு காரு இன்னும் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா சார்? இப்போ நீங்கள் அவ்வளோ படங்கள் நடித்து இன்றைக்கி எப்படி சொல்கிறீங்க? இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போத்தி வருமானம் கம்மிங்க சார். இவ்வளோலாம் வருமானம் கொடுக்க மாட்டாங்க சார். 1000 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம், 5000 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம், 10000 ரூபா கொடுத்தா இன்னும் பெரிய விஷயம், அவ்வளோதான். ஓகே. அதாவது அவ்வளோ வருமானம் அப்போ ரொம்ப கம்மி சார். ஓகே. மற்ற பொருளுடைய விலையெல்லாம் ஜாஸ்தி.
நான் என்ன பொருள்னா சொல்கிறேன்னா வீடு கார் இதனுடைய வேலை ஜாஸ்தி. அப்போல்லாம் கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க, லோனும் கொடுக்க மாட்டான், அது இருக்கா இது இருக்கான்னுவான். மொத்தம் சினிமாக்காரன்னாவே கொடுக்க மாட்டான் சார், ஒரு டிவி வாங்கினா கூட கொடுக்க மாட்டான் சார். தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போது நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக? அது அது கிட்னிக்கு இங்கே எழுதி வச்சுருக்குறோம், மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக எழுதி வச்சுருக்குறோம். அது எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அவங்க தகவல் சொல்லுவாங்க ஜிஹெச்லேருந்து. ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நாங்கள் பதிவு பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அது இப்போ எப்படி நீங்கள் சர்வைவல்லாம் எப்படி சார்? அது 3 வருஷமாக இப்போ நீங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர் சார்? ப்ரொசீஜர் வந்து அந்த 2 நரம்பு இதுக்குள்ளே மிஷினில் இருந்து டியூப்பு கொடுப்பாங்க, டியூப்பு கொடுத்து ரத்தத்தை சுத்திகரிப்பு, உடம்புல இருக்கிற ரத்தம் ஃபுல்லாக வெளியில் எடுத்து சுத்தம் படுத்தி திருப்பி அனுப்பும். சார் இப்போது அதுக்கான செலவுகள் அப்படின்னா என்ன? இது நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு சாதாரணமாக மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நீங்கள் வந்து படம் நடித்தும் ரொம்ப பல வருடங்கள் ஆச்சு அப்படிங்க, அந்த செலவுகள்லாம் எப்படி சார் நீங்கள்? ரொம்ப கஷ்டம்தான் சார் எனக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு சம்சாரத்துக்கு இருக்கிற ஜுவல்ஸுகளை எல்லாத்தையும் வச்சு அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு மாதிரியான சூழ்நிலை தான். இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தே ஆச்சு, இது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது ஹவுசிங் போர்டு வீடு. ஓகே, சந்தர்ப்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அமையுது. எனக்கும் அப்படி தான். போன வாரம் ரஜினி சார் ஃபோன் பண்ணார், அவரே பேசினார், இது எப்படி இருக்கீங்க என்ன என்னதுன்னா, இந்த மாதிரி உடம்பு டயாலிசிஸ் பண்ணுற, சரி உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் ரூபா போட்டு விட்டார். கார்த்தி ஒரு 25,000 ரூபா கொடுத்தாரு. கார்த்தி சூர்யா தம்பி. ஓகே, நடிகர் சங்கம் ஒன்றும் பண்ணல, நம்ம யாரை எதிர்பார்க்குறோமோ யாரும் ஒன்றும் பண்ணல சார். சார் நீங்கள் பல நடிகர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ காண்டாக்ட் இருக்கும், அவங்க எதாவது சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? சார் ஒரே ஒரு விஷயந்தான் சார், இப்படி பேசுறதுன்றது பையா பிள்ளையெல்லாம் பழகுவோம், பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம யாரை எய்ம் பண்ணுறோமோ யாரை நினைக்கிறோமோ இவங்க நம்மளை வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவங்க வந்து இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படி சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக சார் இருக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் சார், தலைவர் பேரை சொல்லிக்கிட்டே சில பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 100 தடவை அப்ரோச் பண்ணியிருப்பேன் சார். ஆள் மூலியமாக குண்டு கல்யாணத்தை ஃபோன் பண்ண சொல்லுன்னு சொல்கிறது, ஃபோன் பண்ணால் என்னால் இப்போ முடியலன்னு சொல்கிறது, நான் நொந்து போயிருக்கேன் சார். அந்த மாதிரி சில பேர் தனிக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, அது மனசளவில் ரொம்ப பாதிப்பு தான் சார். தலைவர் ஃபேமிலி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர் குமார் ராஜேந்திரன் சார், எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டுன்னு சொன்ன உடனே உடனே கொண்டு வந்து கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுத்து. இப்போது பொதுவாக கலைஞர்கள் சொல்லுவாங்களே சார் இந்த மாதிரி, அதுவும் சிரிப்பு நடிகர்களுக்குன்னே அது ஒரு என்னென்னா, அவங்க மற்றவங்களை ரொம்ப சிரிக்க வைப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் தான் அதிகமான சோகங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. உண்மை தான் சார், நீங்கள் சொல்லும் போது அதுதான். லூஸ் மோகன் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு, அவர் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை, பிந்துகோஸ் எல்லாத்தையும் சிரிக்க வச்சாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் எல்லா காமெடி நடிகர் எல்லாத்தையும் எல்லாரையும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போத்தி இருக்கிற காமெடி நடிகர்கள் அத்தனை குடும்பத்துலேயும்
பிரச்சனைன்னா நான் தான் பஞ்சாயத்துக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே வரல இல்லையா, அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப குத்தம் இல்லை சார் அந்த ஒரு விஷயம் சார். நான் எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த சினிமாவில் நான் இருந்த நேரத்தில் என் கூட ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார், எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் பண்ணியிருந்தேன், கூடவே இருப்பார், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு உடனே அவர் சரி பண்ணி கொடுப்பார். காந்திமதியாக இருக்கட்டும் எல்லாம் என்ன பேர் சொல்ல நிறைய பேர் சொல்ல விரும்பலை, எத்தனையோ டைரக்டர் எத்தனையோ பேர் எல்லாம் வேறு என்ன சொல்கிறது சார். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போய் அம்படியாக போய் கேட்க முடியாது, அந்த ஒரு இதுவும் கிடையாது, பழக்கமும் கிடையாது, அது ஒரு உள்ளுக்குள்ளேயே அது ஒரு வேதனை. நிறைய பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம் சார்.